ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டெனான் ஏவிஆர் ப்ளஸ் அதுக்கு வந்து ஒரு ஸ்பீக்கர் பேக்கேஜ். போல்க்கில் இருந்து ஒரு 5.1 ஸ்பீக்கர் பேக்கேஜ் வந்து ரீசெண்டாக இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ போல்க்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூஷன் சீரியஸ் T1550 டவர் அண்ட் சென்டர் T30 PSW10 இந்த பேக்கேஜ் தான் நம்ம வந்து அவங்களுக்கு கொடுத்துருந்தோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஏவி ரிசீவர்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வந்து ஏற்கனவே டெனான் 760H அப்படிங்கிற மாடல் வந்து ஆட் ரிவ்யூமே போட்டிருப்போம். நீங்கள் வீடியோவோட லிங்க்குமே கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதில் வந்து பார்க்கும்போது டால்பி அட்மாஸ் டிடிஎஸ் எக்ஸு அண்டு 140 வாட்ஸ் ஆர்எம்எஸில் ஒர்க் ஆகிற மாதிரியான ஒரு ஏவி ரிசீவர், 7.2 வித்து 8K ப்ளே பேக்கோட ஒர்க் ஆகும். அண்டு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைடு வீவிங், இது இந்த பேக் சைடு வீவிங்கில் பனானா ப்ளக்இன் பண்ணுற மாதிரியான ரிசீவர் கொடுத்துருப்பாங்க. அண்டு நீங்கள் 6 HDMI இன்புட்டும் ஒரு மானிட்டர் அவுட் HDMI அவுட்டும் எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ERC சப்போர்ட் ஆகிற மாதிரியான ஒரு ஏவி ரிசீவர் நீங்கள் அட்மாஸும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து அவங்களுடைய ஹாலு ஃபுல்லாக ஃபால் சீலிங் பண்ணியிருந்தாங்க, வயர்லாம் வெளியிலேயே தெரியாத அளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துட சொல்லியிருந்தாங்க. இந்த ஹால் சைஸ்க்கு வந்து இது தேவைப்படும் கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம பண்ணியிருந்தோம் அந்த ஸ்பீக்கர் பேக்கேஜ். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து ஸ்பீக்கர்ஸுக்கு எல்லாமே செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸ்பீக்கர் வயர் எல்லாமே வந்து நம்ம தான் கொடுத்துருந்தோம். ஸோ ஸ்பீக்கர் வயர்ஸும் நம்ம கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ வயரிங் எல்லாமே பண்ணியாச்சு. அண்ட் இந்த சரவுண்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா T15 ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு சரவுண்டு அவுட்புட் வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணிச்சு அந்த ஹியரிங் பண்ணும்போது. ஸோ ஓவரால் செட்டப் எல்லாமே முடிஞ்சது. இதுக்கப்புறம் நம்ம எப்படி என்ன ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டிஸ்டன்ஸை வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஒவ்வொரு ஸ்பீக்கர்ஸ்க்கும் டிஸ்டன்ஸை கால்குலேஷன் பண்ணி டிஸ்டன்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதுக்கடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா இதில் மெயின் இம்பார்ட்டன்ட் சொல்கிறது என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபி லெவல் செக் பண்ணுறது. இந்த டிஸ்டன்ஸ்லேருந்து லெவல்ஸ் செக் பண்ணுறது தான் வந்து மெயினு. இதை வந்து நம்ம எப்படி செக் பண்ணுவோம் அப்படின்னா நார்மலாக ப்ளஸ் ஆர் மைனஸ் வைக்காமல் நம்ம வந்து டெசிபிள் மீட்டர் வச்சு செக் பண்ணுவோம். அந்த ரூமில் வந்து எவ்வளோ டெசிபிள் மீட்டர் இருக்குது அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிவிட்டு அந்த ரூமோட கேலிப்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து டிபி செட் பண்ணுவோம். இதுதான் மெயின் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமே இந்த டியூனிங் பர்பஸில். அதுக்கடுத்தது வந்து இந்த சப்வூஃபரை வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணி அந்த டியூன் பண்ணுறது வந்து ரொம்ப சேலஞ்சிங்காகவே இருக்கும். இது வந்து ரொம்ப சூப்பராக அந்த ஹாலுக்கு வந்து ஆப்டாக வந்து செட் ஆகிருச்சு. நல்லா பெரிய ஹால்னாலும் பர்ஃபெக்டான அவுட்புட் வந்துருக்கு. ஸோ உங்களை வந்து டெமோ எப்படி இருக்குன்றது பாருங்கள். Love is the thing about the other world. ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு ஆடியோ அவுட்புட் வந்து இதில் நம்ம ஃபீல் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு செட்டப் உங்களுக்கும் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் டிஸ்பிளேலையும் நம்பர் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.